வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சென்னைக்கு சுமார் 975 கோடி ரூபாய் நிதியானது நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதியை கொண்டு நம்மளுடைய சென்னையில் எந்தெந்த இடங்கள்லாம் பறக்கும் பாலம் வரவிருக்கிறது, எந்தெந்த இடங்கள்லாம் பாலங்கள் வரவிருக்கிறது, நடை மேம்பாலங்கள் வரவிருக்கிறது போன்ற பல்வேறு தகவல்களை நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நம்முடைய தமிழக சட்டப்பேரவையில் வைத்து, அதாவது தமிழக நெடுஞ்சாலைத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது, நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான ஏ வ வேலு அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருந்தார். அதிலும் குறிப்பாக நம்ம சென்னைக்கு மட்டும் எக்கச்சக்கமான அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருந்தார். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சென்னைக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்களை அவர் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறார், அதாவது கூறியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ப்ராஜெக்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னையினுடைய மிக முக்கியமான பிரதான சாலை, அதிலும் குறிப்பாக சென்னையில் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்குமே டிராஃபிக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாத பகுதி அந்த பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா சாலை, அதாவது மவுண்ட் ரோடு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இந்த இடத்துல தான் ஒரு உயர்மட்ட சாலையை நம்மளுடைய தமிழக அரசாங்கம் அமைக்க போகிறாங்க, அதிலும் குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை அமைக்க போகிறாங்க. இந்த உயர்மட்ட சாலை எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் வரவிருக்கிறது அப்படின்னா, சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட் வரைக்கும் வரவிருக்கிறது. இதனுடைய தூரம் என்ன அப்படின்னா 3.2 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அதே போல் இந்த சாலை எதற்காக அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 முக்கியமான சிக்னல் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா, நமக்கு எஸ்ஐடி காலேஜாக இருக்கட்டும், சைதாப்பேட்டாக இருக்கட்டும், தேனாம்பேட் ஜங்ஷன், சிஐடி ஜங்ஷன், நந்தனம் சிக்னல் போன்ற பல்வேறு முக்கியமான டிராஃபிக் ஆகக்கூடிய பகுதிகளை ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் இந்த பறக்கும் பாலத்தை அவங்க அமைக்க போகிறாங்க. இது 4 வழிச்சாலையாக இருக்க போகிறது. அதுவும் 485 கோடி ரூபாய் செலவில் இந்த பாலத்தை நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறை செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக நம்ம சொல்லலாங்க. இப்போ ப்ராஜெக்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவும் ஒரு உயர்மட்ட பாலம் தான். அதாவது சென்னை லைட் ஹவுஸ்லேருந்து கிண்டி வரையிலுமான உயர்மட்ட பாலத்தை அமைப்பதற்கான டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ண போகிறாங்க. இந்த டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவதற்காக இந்த நிதியாண்டில் 45 லட்சம் ரூபாய் நிதியானது நம்முடைய தமிழக அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது செயல்படுத்துவதற்கு 3 ரூட்டு தான் பொதுவாக இருக்கிறது. அதில் அண்ணா சாலை வழியாக ஒரு ரூட் இருக்கிறது, மவுண்ட் ரோடு வழியாக அதில் ஆல்ரெடி ஒரு பறக்கும் பாலம், அதாவது சைதாப்பேட்டில் தேனாம்பேட் வரைக்கும் வரவிருக்குது இல்லையா. ஸோ அந்த இதை நீங்கள் விட்டிங்கன்னா, இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பேலன்ஸ் ரெண்டே விஷயங்கள் தான், அதாவது மந்தவெளி கோட்டுப்புறம் வழியாக ஒரு ரூட் வரலாம், அப்படி இல்லைனா அடையார் வழியாக இந்த ரூட் செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் எந்த இடத்துல வந்தாலுமே சரி, அந்த இடங்கள் முழுவதுமே டிராஃபிக் ஆகக்கூடிய பகுதிகள் தான். அந்த இடங்களில் இது போன்ற ஒரு பறக்கும் வழிச்சாலை வந்தது அப்படின்னா சுத்தமாக அந்த இடங்களில் டிராஃபிக்கே இருக்காது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ப்ராஜெக்ட் நம்பர் 3, மூன்றாவது திட்டம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சென்னை பூந்தமல்லி அருகில் இருக்கக்கூடிய காட்டுப்பாக்கத்திலிருந்து குன்றத்தூர் செல்லக்கூடிய பகுதி. இது எக்ஸாக்டாக பார்த்தோம்னா குமணஞ்சாவடி சிக்னல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். குமணஞ்சாவடி சிக்னல்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு, இந்த இடத்துல அதிக அளவிலான டிராஃபிக் ஆகக்கூடிய பகுதி. இந்த இடத்துல ஒரு உயர்மட்ட பாலத்தை, அதாவது ஒரு ஃப்ளைஓவர் அமைக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த பாலம் அமைப்பதற்காக 322 கோடி ரூபாய் நிதியானது நம்முடைய தமிழக அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ப்ராஜெக்ட் நம்பர் 4, இது எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாடியில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ரயில்வே பாலம் இருக்கிறது. இந்த பாலத்தை விரிவாக்கம் செய்வதற்காக 100 கோடி ரூபாய் நிதியானது நம்முடைய தமிழக அரசாங்கத்தினால் இந்த நிதியாண்டில் ஒதுக்கியிருக்காங்க. நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு புதிய பாலம் வரவிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பழைய பாலத்தை விரிவாக்கம் செய்வதற்காக தான் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ப்ராஜெக்ட் நம்பர் 5, இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்ம தாம்பரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சண்முகம் சாலை இருக்குது இல்லையா, இந்த சாலையை லிங்க் பண்ணுவதற்கான ஒரு லிங்க் ரோடு தான் இவங்க அமைக்க போகிறாங்க. இந்த சாலை திட்டத்திற்காக 10 கோடி ரூபாய் நிதியானது நம்முடைய தமிழக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை பற்றி நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ கூட ரெடிக்கிறதாகவே நம்ம போட்டிருக்கோம். ப்ராஜெக்ட் நம்பர் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க நடை மேம்பாலங்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நகரும் படிக்கட்டுகளுடன் கூடிய ஒரு நடை மேம்பாலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது சென்னை லிமிட்டில் இருக்கக்கூடிய, அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய 4 பகுதிகளில், அதிலும் குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னா செந்தில் நகராக இருக்கட்டும் அல்லது நெல்சன் மாணிக்கம் ரோட் போன்ற பகுதிகள்லாம் சேர்த்து ஒரு நகரும் படிக்கட்டுகளின் கூடிய ஒரு நடை மேம்பாலம் அமைக்க போகிறாங்க. இந்த திட்டத்திற்காக சுமார் 56 கோடி ரூபாய் நிதியானது நம்முடைய தமிழக அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட இருக்கிறது. ப்ராஜெக்ட் நம்பர் 7, இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது கோயம்பேடு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பாலம் கூட திறந்திருந்தாங்க. இந்த கோயம்பேட்டில் ஒரு நடை மேம்பாலம், அதாவது ஃபுட் ஓவர் பிரிட்ஜையும் இவங்க அமைக்க போகிறாங்க. இதற்கான டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ண போகிறாங்க. இதற்கு அடுத்த போல் ஜிஎஸ்டி சாலையில் ஒரு மேம்பாலம் வரவிருக்கிறது. அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீனம்பாக்கத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஓடிஏ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்குது இல்லையா, அதற்கு அருகில் ஒரு மேம்பாலத்தையும் இவங்க அமைக்க போகிறாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ நம்ம பார்த்த திட்டங்கள் எல்லாமே செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா, சென்னையே பாலத்துக்கு இல்லை தானே இருக்கும். அந்த அளவிற்கு சென்னையில் எக்கச்சக்கமான பாலம்
காலங்கள் வந்துவிடும். அதிலும் குறிப்பாக சென்னையில் டிராஃபிக் அப்படிங்கிறது பெரிய அளவில் குறையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஆல்ரெடி சென்னை மெட்ரோ அதிலும் குறிப்பாக ஃபேஸ் டூ ஃபேஸ் ஒன் எக்ஸ்டென்ஷன் எல்லா பணிகளும் நடக்கவிருக்கிறது. ஒரு 5 வருடத்திற்கு அப்புறமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் எல்லாத்திலுமே பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பாலங்கள், சென்னையினுடைய உள்கட்டமைப்பு பெரிய அளவில் முன்னேற்றம் காணும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாதுங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.